எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது ஏசாயா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஏசுவின் பெயராலே அன்பின் ஸ்தோத்திரங்கள் ஏசுவுக்காய் பிரகாசிப்போம் ஏசுவுக்காய் பிரகாசிப்போம் பள்ளியிலும் வீட்டிலும் விளையாட்டிலும் பிரகாசிப்போம் என்ற பாடலை சிறு வயது முதல் கொண்டு நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் அவரின் ஒளியால் சூழப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்க வேண்டும் ஒளியானது இருளை நீக்கும் அற்புத சக்தி கொண்டது நம் மனதில் பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுக்கும் உன்னத மருந்தாகும் நாம் அனைவரையும் கடவுள் விசேஷித்தவர்களாய் பலவிதமான தனித்திறமைகளுடனும் தாளந்துகளுடனும் படைத்திருக்கிறார் அவற்றை நாம் கண்டறிந்து அவர் நாமம் மகிமைப்படும்படியாகவும் அவருக்காக பிரகாசிக்கவும் அவர் விரும்புகிறார் இரவில் வானத்தில் காணும் நிலவானது ஒளி கொடுக்கும் தன்மையற்றது ஆனால் சூரியனிலிருந்து வீசும் ஒளியை பெற்றுக்கொண்டு அது பிரகாசிக்கிறது நாமும் இயேசுவின் ஒளியால் நிரப்பப்பட்டு அவருக்காய் பிரகாசிக்க நம்மை ஒப்புக்கொடுப்போம் லூக்கா பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைக்காமல் உள்ளே வருபவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்குத் தண்டின் மேல் வைப்பான் ஆம் இப்படியாக நாம் ஒவ்வொருவரும் எய்சுவுக்காய் பிரகாசிக்கும் போது நம் வீடு வெளிச்சத்தின் வீடாய் அவரின் மகிமையால் நிறைந்திருக்கும் ஆமேன்